हाई फ्रेंड्स ये चेनल को मुद्दे वरी उन्हें लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग पकड़ बेल मरकाम प्रेस पड़ूंग नम्बर इन टापिक नम्बर पाकपोना मानल एव्वाद नम्बर पाकपर आलरे पोन क्लास वह पाती मानल पी नमजिकटो इत क्लास वह पाती एव्वाद नम्बर वह पाकल वांग पाती स्टाडर्ड एय्त सोशियल सयिन्स बुक वह पाकल कटल नोकली पाकल पाटे मरकाम लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पकड़ बेल मरकाम प्रेस पड़ूंग वांग पाकल इपाड़ कर्वग अधिकार अधिकार मानिल सट्टमंत्र पेरवै मेलवै मानिल नीति तुरै पत्ती नम्मा पाड़ पगुदी नम्मा पाक्कपोरम वांग पाक्कलामा अरिमुगम नम्मा नाट्टिल मत्ती अरसु मानिल अरसु एन्र इरंड वगै अरसांगंगल नडैमुरैयिल उल्लन अविल 29 मानिल अरसांगंगल सेयल्पडुगिंजन ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள தனக்கென ஒரு அரசை கொண்டுள்ளது சரியா அப்ப வந்து பாருங்க இந்தியாவுல வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 29 சரியாங்க அடுத்து வந்து பாருங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாநில நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையை கொண்டுள்ளது பாருங்க 29 மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா தனி நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையை கொண்டுள்ளது மாநில நிர்வாகம் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது பாத்துக்கோங்க மாநில நிர்வாகம் வந்து மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார் பாத்துக்கோங்க மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார் சரியா அடுத்து பார்க்கலாம் மாநில நிர்வாகம் பாங்க மாநில நிர்வாகம்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் ஆளுநர் சரியாங்க வாங்க பார்க்கலாம் மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது இத கேள்வியா நமக்கு வந்து கேட்பாங்க மாநில அரசின் தலைவராக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் சரியாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இதை வந்து குறிப்பிடுகிறது அடுத்து பாருங்க இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் சரியாங்க ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார் இந்திய குடியரசுத் தலைவரால் இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் யார் ஆளுநர் அவரின் பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆளுநரின் பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் எனினும் பதவி காலம் முடியும் முன்பாகவே அவரை அப்பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் பாத்துக்கோங்க ஆளுநரோட ஆளுநரோட பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆனால் 5 ஆண்டுகள் முடிய முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நீக்க முடியும் சரியாங்க யாரை ஆளுநரை அடுத்து வந்து பாருங்கள் அல்லது தானாகவோ தனது பதவியை ஆளுநர் ராஜினாமா செய்யலாம் பார்த்துக்கோங்க ஒன்று வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நீக்கலாம் அல்லது அவர் தாமாகவே பதவியை வந்து விலகலாம் சரியா அடுத்து பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் பாருங்க ஆளுநரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம் பாத்துக்கோங்க ஆளுநரோட பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படலாம் சரியாங்க இல்லாட்டி வேறு மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் செய்யலாம் அடுத்து பாருங்க ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது பாத்துக்கோங்க மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஆளுநரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியாது சரியாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சரியா அடுத்து பாருங்கள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் கொடுத்துருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் பார்த்துக்கோங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் நியமிக்கிறாராம் சரியாங்க அதன்படி தான் செயல்படுகிறார் யார் குடியரசுத் தலைவர் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை பார்த்துக்கோங்க முக்கியமான பாயிண்ட் பொதுவாக ஒருவர்
ஆளுநராக சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பார்த்துக்கோங்க, ஆளுநராக இருக்கணும்னா ஒருவர் வந்து ஆளுநராக நியமிக்கணும்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராகவும் இருத்தல் வேண்டும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயது முடிந்தவராகவும் இருக்க வேண்டும். அடுத்து வந்து பாருங்கள், மேலும் அவர் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது. பார்த்துக்கோங்க, அவர் வந்து பாராளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருத்தல் கூடாது. இது தவிர ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியையும் அவர் வகித்தல் கூடாது. பார்த்துக்கோங்க, இதை தவிர அவர் வந்து ஆதாயம் தரும் எந்த பதவியிலும் வகித்தல் கூடாது. அடுத்து ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரியாங்க, நமக்கு கூற்றில் கொடுத்து கூட நமக்கு வந்து கேட்டுருவாங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம், அதிகாரம் மற்றும் பணிகள். ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். பார்த்துக்கோங்க, மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளது கேட்பாங்க. மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆளுநரிடம். சரியாங்க, இந்த பாடத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரியாங்க, எதையுமே நம்ம வந்து ஒமிட் பண்ண முடியாது. வாங்க அடுத்து பார்க்கலாம், மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆளுநர் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பேரில் இணைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார். பார்த்துக்கோங்க, ஆளுநர் வந்து முதலமைச்சரை வந்து நியமிக்கிறார். அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைச்சர்களையும் வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பது யார்? ஆளுநர். சரியாங்க, முதலமைச்சரின் ஆலோசனைப்படி தான் மற்ற அமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து நியமிக்கிறார். சரியாங்க, இது வந்து முக்கியம். அடுத்து வந்து பாருங்கள், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதோடு சில இதர நியமனங்களை மேற்கொள்கிறார். பாருங்கள், இதை தவிர ஆளுநர் வந்து என்ன நியமனம்லாம் செய்கிறார்னா, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அடுத்து பாருங்கள் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இதை தவிர மற்ற நியமனங்களும் உண்டு ஆளுநருக்கு. சரியாங்க, வாங்க பார்க்கலாம். அடுத்து, ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். பார்த்துக்கோங்க, ஆளுநரின் அறிக்கையின்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, பாருங்கள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிக்கிள் 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் எந்த சட்டப்பிரிவு படி வருதுன்னு கேட்டாங்கன்னா 356. யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் அறிக்கையின்படி தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வரும். சரியாங்க, அடுத்து வந்து பாருங்கள், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். பார்த்துக்கோங்க, மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களோட வேந்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். சரியா? அடுத்து பார்க்கலாமா, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். பார்த்துக்கோங்க, மாநில சட்டமன்ற கூட்டத்தை வந்து கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரியாங்க, மாநில சட்டமன்றத்தை கூட்டத்தை வந்து கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அது மட்டும் இல்லை கலைக்கவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு உரிமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. சரியா? அடுத்து பாருங்கள், ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சரியாங்க, யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். அடுத்து வந்து பாருங்கள், சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். பார்த்துக்கோங்க, சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். சரியா? அவசர சட்டத்தை பிறப்பிக்க யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். சரியாங்க, சட்டமன்றம் கூட்டம் நடைபெறாத போதும் அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். யாரால்? ஆளுநரால். சரியா? அடுத்து பார்க்கலாம், சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாதபோது நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளார். பார்த்துக்கோங்க, சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாதபோது நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளார். யார்? ஆளுநர்.
அடுத்து வந்து பாருங்க, மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 1/6 அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார். பார்த்துக்கோங்க, அவர் வந்து சட்ட மேலவைக்கு 1/6 அளவிற்கு அடிப்படையில் நியமிக்கிறார். சரியா? எங்க? சட்ட மேலவைக்கு. சரியா? யாரை வந்து நியமிக்கிறார்? 1/6 யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த பாயிண்டை காமிக்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக, பார்த்துக்கோங்க, சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில், இதில் யாரெல்லாம் சிறப்பாக பங்காற்றியிருக்காங்களோ அவங்களில் 1/6 அளவிற்கு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் நியமிக்கிறார். சரியா? அடுத்து வந்து பாருங்க, மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க, மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை. சரியாங்க? மாநில அரசாங்கத்தோட ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னர் தான் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறார். பாருங்க, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறார். மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். பார்த்துக்கோங்க, மாநில அரசின் எதிர்பாராத, சரியா, எதிர்பாரா செலவின நிதி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். சரியாங்க? அவர் வந்து கையெழுத்து போட்டால் தான் அந்த எதிர்பாராத செலவின நிதி கூட செலவழிக்க முடியும். சரியா? அடுத்து பாருங்க, ஆளுநரின் நிலை என்னன்னு பார்க்கலாம். ஆளுநரின் நிலை, மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பேரளவு நிர்வாக தலைவராக உள்ளார். பார்த்துக்கோங்க, மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரை போல தான், சரியாங்க, மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவராக உள்ளார். எனினும் மாநில ஆளுநர் எப்போதும் பேரளவு தலைவராக இருப்பது இல்லை. பார்த்துக்கோங்க, எப்போதுமே பேரளவு தலைவராக இருப்பது இல்லை. அவர் தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேர்வுகளில் செயல்படுத்துகிறார். அவர் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். சரியா? மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். யார்? ஆளுநர். எனவே இவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றிற்கிடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் ஆவார். யார்? ஆளுநர். ஆளுநர் முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார். மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். சரியாங்க? அதாவது ஆளுநரோட அறிக்கையை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். சரியா? ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார். சரியாங்க? விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார். அவர் அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை கோரி பெறலாம். பார்த்துக்கோங்க, அவர் அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை கோரி பெறலாம். சரியா? இதெல்லாம் ஆளுநரோட நிலை. சரியா? ஆளுநர் வந்து நம்ம படித்து முடிச்சாச்சு, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. சரியாங்க? அடுத்து பார்க்கலாம், முதலமைச்சர் பார்க்கலாமா? ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை ஒரு மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார். சரியா? ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை வந்து பார்த்திங்கன்னா மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார். முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். பார்த்துக்கோங்க, முதலமைச்சர் தான் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். முதலமைச்சரின் பதவிகாலம் நிலையான ஒன்று அல்ல. முதலமைச்சரோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான ஒன்று அல்ல. சரியா? அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம். பெரும்பான்மை உள்ளவரை தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை வந்து நீடிக்க முடியும், இல்லைன்னா நீடிக்க முடியாது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் பதவி விலகுதல் வேண்டும்.
முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறிக்கும். பார்த்துக்கோங்க, ஏன்னா அமைச்சரவைக்கு தலைவரே முதலமைச்சர் தான். அப்படிங்கும்போது முதலமைச்சர் பதவி விலகிட்டார்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலுக்கு குறிக்கும். சரியாங்க, அடுத்து வந்து பாருங்க, முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரியா, அதாவது முதலமைச்சராக பதவியேற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். சரியா, அடுத்து பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். யார்? முதலமைச்சர். அடுத்து முதலமைச்சரோட அதிகாரங்கள் செயல்பாடுகள் பார்க்கலாமா? முதலமைச்சரின் அதிகாரங்கள் செயல்பாடுகள். சரியா, முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். பார்த்துக்கோங்க, தலைமை நிர்வாகி அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையின் கீழ் எடுக்கப்படுகின்றன. மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். சரியா, நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை பார்த்தோம். முதலமைச்சரோட ஆலோசனைபடி தான் அமைச்சர்களை நியமிக்கிறார் ஆளுநர். அடுத்தது பாருங்கள், பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார். மேலும் அவர் பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். சரியா, யார்? முதலமைச்சர். அடுத்து வந்து பாருங்கள், முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் மாநில அரசின் கொள்கைகள் மக்களின் நலனுக்கு எதிராக இல்லாததை உறுதி செய்கிறார். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் அவரது முடிவே இறுதியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, மாநில அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளில் இறுதி முடிவு யாரோட முடிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் முடிவு தான். அடுத்து வந்து பாருங்கள், மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை கொண்டுள்ளார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே ஆளுநர் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார். பார்த்துக்கோங்க, பல்வேறு உயர் அதிகாரிகளை ஆளுநர் வந்து யாருடைய ஆலோசனையின்படி நியமிக்கிறார்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். சரியா, அடுத்து மாநில சட்டமன்றம். அடுத்து என்னது? மாநில சட்டமன்றம் பார்க்கலாம். இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும். பார்த்துக்கோங்க, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும், யாரெல்லாம் இருப்பாங்க? ஆளுநர், 1 அல்லது 2 அவைகள் வந்து இருக்கும். சரியாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். மேலவை, அடுத்து பார்க்கலாம். 1 வந்து பார்த்தீங்கன்னா மேலவை என்பது சட்டமன்ற மேலவை எனவும், கீழவை என்பது சட்டமன்ற பேரவை எனவும் அழைக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க, 2 அவை இருக்குன்னு பார்த்தோம் மாநில சட்டமன்றத்தில். 1 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற மேலவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேலவைன்னு சொல்கிறோம். சட்டமன்ற பேரவை தான் என்ன சொல்கிறோன்னா கீழவைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஈரவை அதாவது 2 அவையும், மேலவையும் இருக்கும் கீழவையும் இருக்கும். எங்கெல்லாம் பாருங்கள்? உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், பீகார், கர்நாடகம், மகாராஷ்டிரம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியாங்க, இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சட்டமன்றங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவை தான் இருக்குது. அது என்ன அவைன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை தான் தமிழ்நாட்டில் உள்ளது. வாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டமன்ற மேலவைனால் நம்ம வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அடுத்து கீழவை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சட்டமன்ற மேலவை பார்க்கலாமா? சட்டமன்ற மேலவை, ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இதை வந்து கேட்பாங்க. பாருங்கள், ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் வந்து இருக்கணுமாம். அதே மாதிரி அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, எண்ணிக்கையில் 1/3, அதாவது
கீழவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் வந்து இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் வந்து குறிப்பிடுகிறது. இதன் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பார்த்துக்கோங்க, சட்ட மேலவையோட உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். மூன்றில் ஒரு பங்கு, சரியாங்க, மூன்றில் ஒரு பங்கு, சரியாங்க, மூன்றில் ஒரு பங்குனா 1/3, சரியா? இதே மாதிரி தான் எல்லாரும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பார்த்துக்கோங்க, மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து அதே மாதிரி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து வந்து பாருங்கள், 12/1, அதான் 1/12, 12 வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மற்றொரு 12/1 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து 6/1 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரியாங்க. இது அப்படியே நமக்கு மேட்ச்சில் கொடுத்து கேட்கலாம், இல்லாட்டி கூற்றில் கொடுத்து கேட்கலாம். அப்போ 1/3 வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள். அடுத்து 1/3 வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/12 வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து பாருங்கள், அதேமாதிரி அடுத்து 1/12 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து 1/6, 6/1 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள், சரியாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சட்டமன்ற மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறோம், சரியா? அடுத்து வந்து பாருங்கள், சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவையாகும். சட்டமன்ற மேலவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான அவை, சரியாங்க. இதன் உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு 1 முறை ஓய்வு பெறுவர். பார்த்துக்கோங்க, இதோட உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற மேலவையில் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1/3, அதான் 1/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு 1 முறை வந்து ஓய்வு பெறுவார்கள், சரியாங்க. இதை கூட நம்ம கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், அக்காலி பணியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறும். அக்காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறும். உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் கேட்பாங்க. சட்ட மேலவையோட உறுப்பினரோட பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், சரியா? முதல் பாயிண்ட். அடுத்து வந்து பாருங்கள், 30 வயது நிரம்பியராகவும் இருத்தல் வேண்டும். இவர் மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக வந்து இருக்கக்கூடாது. யார் சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலும், அதாவது மாநில சட்டமன்றத்திலும், அதாவது சட்ட கீழவையிலும், சட்டமன்ற கீழவையிலையும், பாராளுமன்றத்தில் உள்ள அவைகளிலும், அதாவது லோக்சபா ராஜ்யசபாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற மேலவையில் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து பாருங்கள், தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருப்பார். தலைமை அலுவலராக யார் இருப்பாங்க? அவைத்தலைவர். அவைத்தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் அவையை நடத்தும் பொறுப்பினை கொண்டிருப்பார், சரியா? சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் அவையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார். பார்த்துக்கோங்க, சட்டமன்ற மேலவை தலைவர் துணைத்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவையோட உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறார், சரியா? அடுத்து சட்டமன்ற பேரவை பற்றி நம்ம வந்து பார்க்கலாமா? சட்டமன்ற பேரவை மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பார்த்துக்கோங்க, மாநில அரசாங்கத்தோட சட்டங்களை உருவாக்குபவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைப்போம், அதாவது எம்எல்ஏ, சரியாங்க. இவர் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்காக மாநில மற்றும் தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் வந்து பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இவை சட்டமன்ற தொகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு சட்டமன்ற தொகுதி 100,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். கேட்பாங்க, சட்டமன்ற தொகுதி வந்து எத்தனை மக்கள் தொகை இருக்குன்னு பார்த்திங்கன்னா 100,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு சட்டமன்ற
தொகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் என்னன்னு பார்க்கலாம். சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றன. இக்கட்சிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தமது வேட்பாளர்களை நியமிக்கின்றன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மக்களிடம் தமக்கு வாக்களிக்குமாறு கூறுகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். பார்த்துக்கோங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் வந்து 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஒருவர் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். பார்த்துக்கோங்க, ஒருவர் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து போட்டியிடலாம். எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அவ்வாறு போட்டியிடும் வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் என அழைக்கப்படுகிறார். பாருங்கள், எந்த கட்சியிலையும் இல்லாமல் தனியாக நின்று போட்டியிடலாம். அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா சுயேட்சை வேட்பாளர். ஒவ்வொரு கட்சியும் தனக்கென ஒரு சின்னத்தை கொண்டிருக்கும். சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னம் வந்து வழங்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கேட்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. பார்த்துக்கோங்க, இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பின்படி ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் வந்து இருத்தல் வந்து கூடாதாம். அப்போ வந்து உறுப்பினர்கள் வந்து 500க்குள்ளே இருக்கணும், 60க்கு மேலே இருக்கணும். சரியாங்க? அடுத்து வந்து பாருங்கள், அட்டவணை பிரிவினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அட்டவணை பிரிவினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்கிறார். இது கேட்பாங்க, மாநில ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து நியமனம் செய்கிறார். சரியா? சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆனால் மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலாம். பார்த்துக்கோங்க, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் மாநில ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தின் பதவி காலம் முடிவதற்கு அந்த 5 முடிவதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அதனை கலைத்து புதிதாக ஒரு தேர்தல் வந்து நடத்த வந்து அழைப்பு விடுக்கலாமா? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? ஆளுநருக்கு, மாநில ஆளுநருக்கு. சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை வகிக்கிறார். பார்த்துக்கோங்க, சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் வந்து தலைமை ஏற்கிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சபாநாயகர். சபாநாயகர் இல்லாத நேர்வுகளில் துணை சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். சரியா? அடுத்து மாநில அமைச்சரவை பார்க்கலாமா? தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கேட்பாங்க, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பார்த்தீங்கன்னா 234. 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க, 234 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் 118க்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியை வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறார். முதலமைச்சர் இவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். சரியாங்க? முதலமைச்சர் அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். இவ்வாறு முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்புக்கு பெயர்தான் மாநில அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்புக்கு பெயர்தான் மாநில அரசாங்கம். ஆகவே தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என கூறலாம். அது பாருங்க, மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள். சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக
தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். பார்த்துக்கோங்க, சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பாருங்க, சட்டமன்றம் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூடும். சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும். மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தின் முக்கிய பணி ஆகும். சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை இயற்றலாம். பார்த்துக்கோங்க, சட்டமன்றம் வந்து மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை வந்து இயற்றலாம். எனினும் நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. பார்த்துக்கோங்க, நெருக்கடி நிலையில் வந்து இருக்கும்போது சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமியற்றும் அதிகாரம் வந்து கிடையாது. சரியாங்க, சட்டமியற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. அடுத்தது பாருங்கள், மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் என பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. முக்கியமான பாயிண்ட்டுங்க, மாநில அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்திடலாம். மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். பார்த்துக்கோங்க, நிதி மசோதாவை சட்டமன்றத்தில், அதாவது சட்டமன்ற கீழவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரியாங்க, சட்டமன்ற அவையில் தான் கொண்டு வர முடியும். என்னது? நிதி மசோதாவை. சரியா, அடுத்து பாருங்க, சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கி கொள்ளவோ இயலாது. பார்த்துக்கோங்க, சட்டமன்றத்தோட அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கத்தோட வரியை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கி கொள்ளவோ இயலாது. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர். பார்த்துக்கோங்க, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களே எம்எல்ஏ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர். சரிங்க, கேள்வி நம்ம கேட்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலிலும் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர். பார்த்துக்கோங்க, சட்டமன்றத்தோட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கின்றனர். அதே மாதிரி மாநிலங்களவை, சரியாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர். அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பை திருத்தும் சில நேர்வுகளில் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. எனவே அரசாங்கமானது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல் ஆகிய 3 அடிப்படை பணிகளை கொண்டுள்ளது. சரியாங்க, 3 அடிப்படை பணிகளை சட்டமன்றம் வந்து கொண்டுள்ளது. எதெல்லாம்? சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல். சரியா, அடுத்தது பாருங்க, மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகின்றன பார்க்கலாம். நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் அடுத்த பேஜில் பார்க்கலாம். கீழே அந்த படம் இருக்கு, இதை பார்த்துட்டு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க, மசோதான்னு போட்டிருக்கு பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. இவ்வாறு தான் என்னை போல் உள்ள ஒரு மசோதா சட்டமாகிறது. பாருங்கள், ஒரு மசோதா வந்து எப்படி சட்டமாகுதுங்கிறது தான் அந்த படத்தை நமக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா, ஒரு மசோதா வந்து எவ்வாறு சட்டமாகுதுன்னு வந்து பாருங்கள். இதான் சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா, விவாதங்களும் கருத்து பரிமாற்றங்களும் அதன் மீது நடைபெறுகின்றன. மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். அடுத்து வந்து பாருங்கள், மசோதாவிற்கு ஆதரவாக பாதிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அம்மசோதா நிறைவேறுகிறது. சரியாங்க, மசோதா வந்து எப்படி நிறைவேறுது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசோதா பற்றி விவாதிக்கிறாங்க, கருத்து பரிமாற்றம்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஏதாவது திருத்தம் பண்ணனா திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறாங்க. வாக்களிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாவுக்கு வந்து வாக்களித்தாங்கன்னா அந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் நிறைவேறின பிறகு மசோதா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. அப்போ வந்து ஒரு மசோதா எப்போ வந்து
ஒரு மசோதா வந்து எப்படி சட்டமாகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரியா, கடைசியாக வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்த பிறகுதான் அந்த மசோதா வந்து சட்டமாகிறது. சரியா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாருங்கள், அந்த தலைப்பு கீழே தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன தலைப்பு கீழே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்? மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகிறதுங்கிறதான் நம்ம வந்து பார்த்தோம். சரியா, மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகின்றன பார்க்கலாமா? நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒரு துப்பாக்கியை உரிமம் இல்லாமல் வைத்து கொள்ள இயலாது, அல்லது சட்டப்படி ஒரு பெண் 18 வயதிற்கு முன்பாகவும் அல்லது ஒரு ஆண் 21 வயதிற்கு முன்பாகவும் திருமணம் செய்து கொள்ள இயலாது. இத்தகைய விதிகளும் சட்டங்களும் சாதாரணமாக இயற்றப்பட்டவை அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு முன்பாக கவனமாக சிந்தித்து உள்ளது. இவை போன்ற பல்வேறு சட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்படுகின்றன. இந்த சட்டம்தான் எப்படி வருங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு மசோதா தான் சட்டமாக வருது. சரியா, அடுத்தது பாருங்கள், சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளான பொதுப்பணி, கல்வி, சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகியவை பற்றி விவாதிக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான துறைகளின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள கேள்விகளை எழுப்பலாம். இதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் விடையளிக்க வேண்டும். நிகழ்வுகள் குறித்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. சட்டம் இயற்றும் முறை பின்வருமாறு. எப்படி ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவாங்கிறது பார்க்கலாம். சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையின் பணியாகும். பாருங்கள், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது வந்து மாநில அமைச்சரவையின் பணியாகும். தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ள தமிழ்நாட்டோட சட்டமன்றம் எங்களது சென்னையில். ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுவே மாநிலத்தின் தலைநகரம் ஆகும். பார்த்துக்கோங்க, மாநிலத்தோட தலைநகரம் இது அப்போ சென்னை. ஏன்னா சென்னையில் தான் சட்டமன்றம் உள்ளது. அடுத்து வந்து பாருங்கள், சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள். அடுத்து இந்த டேபிளை பார்த்துட்டு அடுத்து மேலே பார்க்கலாம்ண்ணா. மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டுள்ளது. பார்த்துக்கோங்க, மாநில சட்டமன்றமும் சரியாங்க, மாநில சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தை போல்தான் சட்டங்களை வந்து பின்பற்றுதாம். சரியாங்க, அதாவது சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றமும் பின்பற்றுது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகாரம் கொண்டது. சட்டமன்ற மேலவையை விட சட்டமன்ற பேரவை தான் அதிக அதிகாரம் கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல்ல பாருங்கள், யாரெல்லாம் வந்து பொறுப்புடையவர்கள்? மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள். அடுத்து பார்க்கலாம், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் என பல லட்சக்கணக்கான பணியாளர்கள் மாநில அரசாங்கத்தால் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அவ்வகையான அலுவலர்களுக்கு மாநில அரசாங்கம் ஊதியம் வழங்குகிறது. இவர்கள் மாநில அரசின் ஆணைகளை பின்பற்றி நடத்தல் வேண்டும். சரியாங்க, இவர்கள் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். சரியாங்க, அதனால் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தின் ஆணையை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் ஆணைகளை பின்பற்றி நடத்தல் வேண்டும் கண்டிப்பாக. அடுத்து பார்க்கலாம், மாநிலத்தின் நீதித்துறையை வந்து பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தை பற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் விளங்குகிறது. சரியா, அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். எனினும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். பார்த்துக்கோங்க, மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார். சரியாங்க,
அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேவைக்கேற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். சரியாங்க? அப்போ உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நியமிப்பது யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதை தவிர உள்ள மற்ற நீதிபதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். பார்த்துக்கோங்க, உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நியமிக்கும் போது ஆளுநர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். அடுத்தது பாருங்க, உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பின்வரும் தகுதிகளை கட்டாயம் கொண்டிருத்தல் வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகனா பின்வரும் தகுதிகள் வந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன தகுதின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இந்தியாவில் 10 ஆண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். இந்த 3 பாயிண்டும் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி 62 வயது அப்பதவியில் இருப்பார். பார்த்துக்கோங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து 62 வயது வரை அப்பதவியில் வந்து இருப்பார். உயர்நீதிமன்ற நீதிபதி நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவது போன்று நீக்கப்படலாம். பார்த்துக்கோங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி மீது ஏதாவது தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்குவதை போன்று நீக்கப்படலாமா? சரியாங்க. உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள். உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம் மற்றும் பணிகள் என்னென்னு பார்க்கலாமா? அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை, தடை உறுத்தும் நீதி பேராண்மை, கட்டளையிடும் நீதி பேராண்மை மற்றும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை ஆகியவற்றை பிறப்பிக்கின்றன. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம். சரியாங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை, தடை உறுத்தும் நீதி பேராண்மை, கட்டளையிடும் நீதி பேராண்மை, ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராண்மை, இதற்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தை நாம் வந்து அணுக முடியும். அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாகவும் நம்ம வந்து அணுக முடியும். அடுத்து வந்து பாருங்கள், ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. சரியாங்க. உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. சார்நிலை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கில் அதில் சட்ட முகாந்திரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் போது இவ்வழக்கினை எடுத்து தானே முடிவு செய்யலாம். சரியா? இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தை எடுத்து வந்து முடிவு செய்யலாம். உயர்நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. சரியா? உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை போலவே வழக்குகள் பற்றிய பதிவேடுகளில் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக விளங்குகிறது. நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களாக பாருங்கள், நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரியா? அப்போ ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட நீதிமன்றத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கும். மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். சரியாங்க. ஆளுநரால் நியமனம் செய்கின்றனர். மாவட்ட நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். சரியா? மேலே தெரிவித்த அதிகாரங்களை தனது எல்லைக்குள் செயல்படுத்தும் போது நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது. அரசியலமைப்பின் பாதுகாப்பு மற்றும் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. அவ்வளோதாங்க. நம்ம மாநில அரசோட அதிகாரத்தை பற்றி நம்ம வந்து பார்த்து முடித்தாச்சு. அடுத்து மேல் பார்வையை நம்ம வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் படித்ததை நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம படித்தது தான் இருக்கும். என்னங்கிறது பார்க்கலாம். நம் நாட்டில் 29 மாநிலங்களும் செயல்படுகின்றன.
நம் நாட்டில் 29 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. எத்தனை மாநில அரசாங்கம்னு கேட்டாங்கன்னா 29. ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை மேற்கொள்ள ஓர் அரசாங்கத்தை கொண்டுள்ளது. இந்தியாவில் மாநில அரசின் தலைவராக ஆளுநர் இருப்பார் என அரசியலமைப்பு கூறுகிறது. பாருங்கள், மாநில அரசின் தலைவராக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருப்பார் என அரசியலமைப்பு கூறுகிறது. உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் முதலமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார். மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை இயற்றுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைக்கப்படுகின்றனர். சரியா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், மாநிலத்தின் உயர்ந்த நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் செயல்படுகிறது. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருத்தல் வேண்டும். சரியாங்க, நம்ம சூப்பராக மாநில அரசாங்கத்தை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.